ஹாய் கைஸ், வெல்கம் டு பவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான அவரைக்காய் பொரியல் தான். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியிற சமயத்தில் கருவேப்பிலை 1 குத்து போட்டுக்கலாம். 1 டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா 1 டைம் கலந்து விட்டுடலாம். நல்லா 1 டைம் கிளறி விட்டுடலாம். நல்லா தக்காளி வதங்கினதும் 6 நறுக்கி கழுவி வச்ச அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டைம் நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வதக்கிறப்பயே சால்ட் போட்டால் தான் நல்லா காய்க்குள்ளே சால்ட் உப்பு நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா காய் வதங்கினதுக்கப்புறம் 1 சின்ன கிளாஸில் 1 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகிறதுக்கு. நல்லா 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். சிம்பிளான இது ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.